என்ன நடக்குது மக்கள் நீதி மையத்துல? பொதுவா ஒரு கட்சி தேர்தலை சந்தித்த பிறகு அதுல வந்து வெற்றி தோல்விகளுடைய நிலையை பார்த்து அதனுடைய கட்டமைப்புகளை மாற்றி அமைப்பது என்பது இயல்பு. இது எல்லா கட்சியிலுமே நடந்திருக்கிறது. ஒரு 4 வருடங்களுக்கு முன்பு ஆரம்பித்த ஒரு இளம் கட்சின்னு தான் நாங்க சொல்றோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த வெற்றி தோல்விகளுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு விவாதம் பண்ண வேண்டியவரே கச்சை குறை சொல்லிட்டு போறது என்பதுதான் இங்க வந்து முரண்பாடான ஒரு விஷயம். அப்ப அந்த எண்ணத்துல உள்ளவங்க போறது நல்லதுன்னு சொல்லி தலைவர் சொல்லியிருக்காரு, அதுல எந்த தவறாகவும் எங்களுக்கு தோணல. ஒண்ணு. ரெண்டாவது, மறுபடியும் கச்சை சீரமைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும் பொழுது ஏற்கனவே பொறுப்புல உள்ளவங்க எல்லாருமே நாங்க கச்சை விட்டு போகல, ஆனா பொறுப்புல இருந்து விலகிக்கிறோம், நீங்களே மறுபடியும் எங்களுக்கு ஒரு நல்ல கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லிதான் எல்லாமே ராஜினாமா கடிதம் கொடுத்திருக்காங்களே தவிர மையத்துக்கோ தலைமைக்கோ தலைவரோட சிந்தனைக்கோ எதிராக வந்து யாருமே போகல. அவர் வந்து தன்னுடைய தவறுகளை மறைப்பதற்காக போயிருக்காரு தலைவரே குறிப்பிடுகிறார். என்னை பொறுத்த வரைக்கும் தோல்விகளை ஏற்றுக்கொண்டு விவாதித்து எந்த பக்கம் நியாயம் எதை சரி செய்ய வேண்டும் என்று பொறுப்புள்ள பொறுப்போடு இருக்க வேண்டிய துணைத் தலைவர் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தார்? அப்ப கண்டிப்பாக இப்பேற்பட்ட சிந்தனையாளர்கள் வெளியேறுவது நல்லது என்பதுதான் அவருடைய கூற்று. அவ்வளவுதான்.